ஜென்ரலாக ஒரு நாட்டினுடைய ரூபாயினுடைய அதாவது பணத்தினுடைய மதிப்பு கூடுதல் கம்மியாகுது, அதனுடைய டிமாண்டு சப்ளையை பொறுத்திருக்கு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை பொறுத்திருக்கு, அவங்களுடைய ஜிடிபியை பொறுத்துக்கு, பலவிதமான ஃபேக்டர்ஸை பொறுத்து தான் நம்ம அந்த ஒரு மதிப்பு சொல்ல முடியும். ஸோ தியரிட்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டு, இன்ஃப்ளேஷன், எக்ஸ்பெக்டேஷன் இந்த மாதிரி பல ஐட்டங்கள் அடிக்கிட்டே போகலாம். ஆனால் பை அண்ட் லார்ஜ் டிமாண்ட் அண்ட் சப்ளை தான், இது எல்லாமே கமாடிட்டி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ஒரு அரிசியோ ஒரு பருப்போ ஆர் உப்போ ஒரு சர்க்கரையோ அதுக்கு எப்படி ஒரு மதிப்பு இருக்குதோ அதே போல் தான் டாலருக்கும் ஒரு மதிப்பு இருக்குது. அது ஒரு கமாடிட்டி, அதுக்கு ஒரு ப்ரைஸ். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகளாவிய நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனில் நிறையா டாலர் பேஸ்டு டிரான்சாக்ஷன் நடக்குது. நம்ம க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறோம், எப்படி பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ருபியில் பே பண்ணுறதில்ல, பெரும்பாலும் இருக்கிறவங்க எனக்கு டாலரில் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம டாலர் வெளியிலேருந்து வாங்கி நம்ம இருக்கக்கூடிய இறக்குமதிக்கு டாலரை கொடுக்குறோம். ஸோ டாலர்னால் வரக்கூடிய டிரான்சாக்ஷன், அதனால் பணப்புழக்கம், டிமாண்டே சப்ளை, அதனாலேயும் விலை ஜாஸ்தியாகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அவங்களுடைய பூர்வீகமான அவங்களுடைய ஒரு டாமினேஷன்னாலும் இன்றைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் அமெரிக்காவில் சில மெஷர்ஸ்லாம் எடுக்கிறாங்க, அவங்களுடைய நாட்டினுடைய நிலைமை முன்னே போல் பெரிய அளவில் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய சப்ளையை கம்மி பண்ணுறாங்க. எப்போ ஒரு ஐட்டத்தினுடைய சப்ளை கம்மியாகுதோ அப்போ என்னாகும், விலை கூடிடும். அதை தான் நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணாங்க, நம்ம ரூபாயினால் வரக்கூடிய பாதிப்பு இல்லை, அமெரிக்காவில் வந்து அவங்களுடைய மெஷர்ஸ்னால் விலையை ஆர்டிஃபிஷியலாக ஏற்றிட்டாங்க, நம்மளுடைய போர் பெர்ஃபார்மன்ஸ்னால் கிடையாது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எப்படி இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது உருளைக்கிழங்கு, வெங்காயம் இதனுடைய வந்து பதுக்கி வச்சுக்கிட்டாக்க என்ன ஆகும், விலை ஆட்டோமேட்டிக்காக கூடிடும். ஸோ அதனால் சப்ளை கம்மியாகிடுச்சான்னு கேட்டால் கிடையாது, பதுக்கல்னால் வரக்கூடிய பாதிப்பு தான் விலை ஏற்றம். அது போல் உள்ள ஒரு ஐட்டம்னா இந்த டாலரினுடைய மதிப்பு கூடுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆக ஆமாம், இந்தியா நல்லா ஒர்க் பண்ணாலும் இந்தியாவோட மதிப்பு கூடாததுக்கு ஒரு காரணம் அமெரிக்காவில் எடுக்கக்கூடிய ஒரு மெஷர், அந்த மெஷர்னால் வரக்கூடிய பாதிப்பு தான் ஆர் நமக்கு தெரியறது என்னன்னு கேட்டாக்க டாலர் விலை கூடிச்சு. அப்படின்னா டாலர் வந்து அவங்க நல்லா ஒர்க் பண்ணுறாங்களா, பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது. அது ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறதுனால வரக்கூடிய ஒரு பிம்பம் தான் நம்ம பார்க்குறோமே ஒழிய அது வந்து அமெரிக்காவுடைய எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னால் ஏற்பட்டது கிடையாது. இந்தியாவுடைய போர் பெர்ஃபார்மன்ஸ்னால் இந்தியாவுடைய விலை வந்து எகெயின்ஸ்ட் டாலர் வந்து கம்மியாகுது, அதனால காரணம் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு டெம்பரரி தான், இட் ஆல் கெட் செட்டில் வெரி சூன்.